மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். SBI PO பிலிம்ஸ் நடந்துட்டு இருக்கியா. ஸோ இந்த வருஷத்துக்கான பிலிம்ஸ்ல ஸ்லாட் 1 முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஸ்லாட் 1 ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, ஸோ எப்படி இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டைம் கேட்டு நம்ம எல்லாத்தையும் கேட்டு எப்படி இப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எப்படி இருந்துச்சுன்னு அனாலிசிஸ் பண்ணி விட்டு போவோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம கேட்ட வரையும் எல்லாத்தையும் நம்மளுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன், ஸோ அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு போகலாம் அப்படின்றக்காக அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ பாஸோ தேவைப்படுது அப்படின்னா, ஸோ ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1399 ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் அந்த ராயல் பாஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து மெயின்ஸ் லெவல் கிளியர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே அந்த ராயல் பாஸ் உங்களுக்கு கொடுக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ரைட். ஸோ இப்போ கதைக்குள்ள போகும். ஸோ இன்னைக்கு SBI PO பிலிம்ஸ் சார் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எப்படி இருந்துச்சு, ஸோ ஸ்லாட் SBI PO எக்ஸாம் இப்படி எழுதுறமா இல்லை எழுதுனதுக்கு ஒர்த்தா, எழுதலாமா வேணாமா, என்ன நடந்திருக்கு, என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரையும் ஒரு 100% எக்ஸாமில் வந்து 100%ல் வந்து ஒரு 70% ஈஸியாகவும் வந்துருக்கு, ஒரு 25% மாடரேட்டாக இருக்குது ஒரு சில பேருக்கு. நான் சொல்கிறது வந்து நான் கேட்டதை வச்சு, ஸோ ஓவராலாக ஒவ்வொருத்தவங்க அட்டம்ப்டை வச்சு நான் சொல்கிறேன். சரியா, ஸோ ஒரு 75% வந்து அது ஈஸியான எக்ஸாமாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம நார்மலாக கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த PO எக்ஸாம்ஸை விட இந்த PO எக்ஸாம் கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு 4-5 பேர் சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதாவது வந்து போன PO IBPO எக்ஸாமோட கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு இந்த எக்ஸாம், வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், தைரியமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் இங்கிலீஷ் ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கப்புறமேட்டு ஆப்டி ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் டீசைனிங் வந்திருக்கு. ஸோ இங்கிலீஷில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரீடிங் காம்படிஷன் கேட்டிருந்தாங்க, ஸோ பேரா ஜம்பிள் கேட்டிருந்திருக்காங்க, ஸோ இந்த இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்களே, ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எரர் ஸ்பாடிங் கேட்டிருக்காங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் ஒரு 5 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நம்ம இங்கிலீஷ் செக்ஷன் வந்து நீங்கள் வந்து அக்யூரேட்டாக நான் போடுறேன், ஸோ நான் வந்து எதுவும் சும்மா ஃப்ளூக்கில் அடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, நான் அக்யூரேட்டாக தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்கனாலே மேக்ஸிமமாக இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஒரு அபோவ் 15-ஏ வந்து கொடுக்கலாம். சரியா, 15+க்கு மேலேயே கொடுக்கலாம். நான் சொல்கிறது அக்யூரேட்டாக நான் வந்து நார்மலாக தான் படிக்கிறேன், இங்கிலீஷு இப்போ ஆவரேஜாக படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கனாலுமே, இங்கிலீஷ் வந்து நான் பேசிக்ஸ் லெவலில் ஓரளவுக்கு ஆவரேஜ் லெவலில் தான் படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 15+ வரையும் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ நான் கேட்ட வரையும் எல்லாருமே 15+ தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் ஓரளவு ஈஸியான கொஸ்டினாக தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்து வழக்கம் போல் ஆப்டி. ஸோ ஆப்டியில் வந்து 2 DI கேட்டிருக்காங்கப்பா. ஸோ 2 DI கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கேஸ்லெட் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வரலை. ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் 5 கேட்டிருக்காங்க. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மிஸ்ஸிங் நம்பர் கூட கொஞ்சம் ஒரு 2-3 தான் சார் ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சுனாங்க. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லாம் வந்து 5மே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி. ஸோ இது போக வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் தான் சார் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 DIயுமே வந்து 6 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின் 2 இதுலேயுமே வந்து ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ 2 DIயில் ஒரு DIயில் வந்து 6 கொஸ்டின், ஒரு DIயில் 6 கொஸ்டின், மொத்தம் 12 கொஸ்டினில் அதனால் 10 கொஸ்டின் தான் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அட்டன் பண்ணாங்கன்னா நிறைய அட்டன் கொடுத்துடலாம் ஆப்டியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசனிங்கில் என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கு, அது லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கு, சர்க்கிள் வந்திருக்கு, 2 வேரியபிள் சர்க்கிள் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஃப்ளோர் பசில் வந்திருக்கு. ஸோ பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க, சிலாஜிசம் கேட்டிருக்காங்க, ஸோ பேஸ் ஆஃப் லெட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்து எல்லாமே நம்ம இந்த ஹைட்டு கொடுத்து கிரேட்டர் தென் லெஸ் தான் கேட்பாங்களே, ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கொஷின்ஸுமே வந்திருக்கு ரீசனிங்லேயும். ஸோ ரீசனிங்கும் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து நல்ல அட்டம்ப்டே கொடுக்கலாம். ரீசனிங் வந்து ரொம்ப அதாவது வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நிறையா ரொம்ப புது கொஷினாக வந்துருப்போம்லாம் பயப்பட வேண்டியது இருக்காது. ஸோ நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஷின் அப்படின்னு சொல்லி தான் ரீசனிங்க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இங்கிலீஷில் வந்து நான் கேட்ட வரையும் எல்லாரும் சொன்ன அட்டம்ப்ட் வந்து 15+ வரையும் போடலாம் அப்படின்னாங்க. ஆப்டிலையும் அதே மாதிரி தான். மினிமம் சார் இந்த தடவை ஈஸி சார் கொஸ்டின், ஸோ மினிமமாக நீங்கள் இது 2 அட்டன் பண்ணாலே 10 கொஸ்டின் வந்துருச்சுப்பா. இது போக DI, ஸோ நீங்கள் இது மட்டும் பண்ணியிருந்தீங்கனாலே ஒரு 22 கொஸ்டின் ஆகிடுச்சு. ஸோ இது போக நீங்கள் மிஸ்ஸிங் நம்பர் அட்டன் பண்ணியிருப்பீங்க, கேஸ் லெட்டர் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஸோ இது மாதிரி நிறைய சம்பவங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ மினிமமாக 20 வரையும் போடலாம். 20 நான் கேட்டது வரையும் 20 வரையும் எல்லாரும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த லெவலில் எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரையும் எல்லாருமே வழக்கமாக ரீசனிங் வந்து நம்மளை வந்து எப்படி சொல்லுது, நம்மளோட நம்ம எக்ஸாமோட பிலிம்ஸ் எக்ஸாமோட ஒரு கார்டியன் ஏஞ்சல் அது ரீசனிங்காக தான் இருக்கும். ஸோ எல்லா எக்ஸாம்லேயும் நம்மளை காப்பாற்றுறது ரீசனிங்காக தான் இருக்கும். இதுவரையும் ரீசனிங் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான லெவலில் தான் இருந்துச்சு. நான் கேட்டதுலேயே மினிமம் அட்டம், நான் சொல்கிறது ஆவரேஜ் அட்டம் சொல்லலை, நான் இதுவரையும் ரீசனிங்கில் கேட்டதுலேயே மினிமம் அட்டம் எவ்வளோ தெரியுமா? 25 மினிமம் அட்டம். நான் சொல்கிறது அவங்க வந்து மினிமமாக 25 தான் போட்டிருக்காங்க, அது கம்மியாக யாருமே போடவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30-க்கு மேலே சால்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசனிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக அப்படின்னா 30-க்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் வந்து ஒரு நான் கேட்டதில் வந்து ஓவராலாக வந்து இந்த இந்த ஸ்லாட்டில் வந்து ஒரு 60 to 70 வரையும் அட்டன் பண்ணிடலாம். நான் கேட்ட வரையும் 60 to 70 அட்டன் பண்ணிடலாங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட அட்டன் எவ்வளோ, ஸோ எந்த கொஷின் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அது அட்டன் பண்ண ரொம்ப டைம் எடுத்தீங்க, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம மட்டும்தான் இதில் விட்டுருக்கோம் போல், நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும்ல, நம்ம மட்டும்தான் விட்டுட்டோம் போல் எக்ஸாமு அப்படின்னு தோணும். ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரைட், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருந்திருக்கு எக்ஸாம், எல்லாருக்கும் இப்படி தான் இருந்திருக்கு, நம்ம மட்டும் அப்படி பண்ணலை, நம்ம பண்ண தான் கரெக்டுன்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ உங்களோட அட்டம்ப்ட்ஸையும் கீழே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாமு நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்ப்போம், அடுத்தடுத்த ஸ்லாட் பார்த்துட்டு ஓவரால் ரிவ்யூ நம்ம கடைசியாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக வீடியோ மேக் பண்ண வேற ஒன்றும் இல்லை. டடா, பாய், யூ.